கருத்து கணிப்பெல்லாம் மகா மோசமாக இருந்த உடனே எம்ஜிஆர் என்ன அனுப்பினார், நேபாளுக்கு போயிட்டார். ஜெயலலிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருக்கிற மாதிரி எல்லாம் கூட வதந்திகள் பெருசாக வந்துக்கிட்டு இருந்தது. பங்களாதேஷுங்கிற ஒரு புது நாட்டையே இந்திரா காந்தி தன்னுடைய சாமர்த்தியத்தினால் உருவாக்கிட்டாங்க. திமுகவுக்கு டெபாசிட் போகாமல் தப்பிச்சதே பெரிய விஷயம், அந்த அளவுக்கு தோல்வி. மக்கள் நம்மளே ஏற்றுக்கிட்டாங்க, நாம் எதுக்காக இந்திரா காந்திக்கிட்ட போகணும், கட்சி ஆரம்பிச்சிட்டார். திமுக வந்து அழிப்பதற்கு எம்ஜிஆரை பயன்படுத்தணுங்கிறதுல அன்னைக்கு அச்சு ஊடகங்கள் கண்ணுங்கருத்துமா நின்னாங்க. அவரை தூக்கி தூக்கி விட்டாங்க. மழை பெய்யும் போது அந்த மழை வெள்ளத்தை பார்க்கறதுக்கு போறாரு, அது ஒரு பத்திரிகை எழுதுது. அந்த சிவந்த கால்களில் அந்த சேறுபட்ட போது அந்த சந்தனம் மாதிரி தெரிந்தது. விமர்சனம் பத்திரிகை செய்தி. அப்பவே வந்து எம்ஜிஆர் வந்து உலகம் சுற்று வாலிபன்லேயே அவரு அந்த ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கு இருந்த உறவுகள் கொஞ்சம் விரிசல் விட ஆரம்பிச்சது. அந்த படத்தில் தன்னை போடலைங்கிற கோபம் அந்த மாவுக்கு இருந்தது. எந்த அளவுக்கு போனாங்கன்னா, ராமன் தேடிய சீதைன்னு ஒரு படம் எடுத்தார். அது சினிமா உலகத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட படம். எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிச்சது படுதோல்வி அடைந்தது. சார், எப்போ சார் வந்து அதிமுகவில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இணைஞ்சாங்க? ஃபஸ்ட் எலெக்ஷனில் அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லவே இல்லை. அப்போ தான் அவங்களுடைய அந்த சோபன் பாபு இது போன்ற விவகாரங்கள்லாம் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தது. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் சுகன்யா வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட்டோட தாங்க வந்திருக்கேன். எஸ், டாக்டர் காந்தராஜ் சார் நம்ம கூட இருக்காரு. வெல்கம் டு தி ஷோ சார். சார், 50 இயர்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு ஷோவில். ஸோ அது உங்களோட பார்வை? அண்ணா தலைமையில் அதுக்கப்புறம் கலைஞர் முதல்வர் ஆனார். 71 அடுத்த தேர்தல் வந்தது, நாடாளுமன்ற தேர்தலும் இதுவும் சட்டமன்ற தேர்தலும் ரெண்டையும் ஒன்றா வச்சு நடத்துது. அதில் திமுக வந்து பெரிய அமோக வெற்றி அடைஞ்சது. அமோக வெற்றினா 234 இடங்களில் 184 இடங்களில் வெற்றி பெற்று பயங்கரமான வெற்றி. அது கலைஞர் தலைமையில் நடந்தது. அந்த வெற்றியின் போது என்னன்னா, காமராஜரும் ராஜாஜியும் ஒன்றா சேர்ந்து இரண்டு பெரிய துருவங்கள்னு நினச்சவங்க, வட துருவம் தென் துருவம் ஒன்றா இணைஞ்ச மாதிரி இணைஞ்சு ஒரு திமுகவை, இதோடு 67 வந்த திமுக 71 ஒழிச்சிடுறதுங்கிற அளவில் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்தாங்க. அன்னைக்கு இருந்த அச்சு ஊடகங்கள் இதோடு அழிந்தது திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க. கருத்து கணிப்புகள்லாம் வேறு போட்டு மீண்டும் காமராஜர் ஆட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு விட்டு வாங்கிட்டாங்க. திமுக என்ன பண்ணுச்சுன்னா, காங்கிரஸ் ரெண்டாக பிளந்துருந்து, இந்திரா காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் புது காங்கிரஸ்னு பிரிஞ்சிருந்தது. பழைய காங்கிரஸுக்கு தலைவராக காமராஜர் இருந்தார். சுதந்திரா கட்சிங்கிற முறையில் ராஜாஜி இருந்தார். இவங்கெல்லாம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இவங்க நிற்கிறாங்க. திமுக அதோட ஒழிச்சல், காமராஜருடைய புகழ் கொடி கட்டி பறக்கிறதா அச்சு ஊடகங்கள் மீண்டும். அண்ணா போனதுக்கு பிறகு கலைஞர் வந்து செல்வா கலந்து விட்டார் அப்படின்லாம் உருவகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. வெற்றி நிச்சயம், காமராஜர் தான் முதலமைச்சருங்கிற அளவுக்கு பிரச்சாரம் தீவிரமாக இருந்தது. அதில் என்ன எந்த அளவுக்கு போச்சுன்னா, அப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருந்த ராயப்பா காமராஜ் கருத்து கணிப்பெல்லாம் பார்த்துட்டு காமராஜர் தான் திரும்பி வரப்போகிறாருன்னு தேர்தல் முடிஞ்ச உடனே அவருக்கு போய் மாலையெல்லாம் போட்டு, நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்க முன்னாலே ஆவலோடு எதிர்பார்க்கேன் அவருக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லிவிட்டு, எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே எல்லாம் சொல்லிவிட்டு வந்துட்டார். வந்தால் தேர்தல் முடிவுகள் கருத்து கணிப்புக்கு அதுக்கு தொடர்பே இல்லாமல் இருக்கு. 184 இடங்கள், 234 இடத்துல 184 இடத்துல திமுக ஜெயித்தது. காமராஜர் ஆட்சிக்கு வருவார்னு சொல்லப்பட்ட காமராஜர் 15 இடங்களையும் ஜெயித்து காணாமலே போனார் ஏறத்தாழ. அப்போ என்னாச்சுன்னா, கலைஞர் இந்த வெற்றிக்கு அப்போ வந்து அண்ணாவுடைய புகழும் தான் காரணம். அப்போ எம்ஜிஆரை வேற சுட்டு இது பண்ணதுனால எம்ஜிஆருடைய புகழும், எம்ஜிஆருக்கு நேர்ந்த விபத்தும் அண்ணாவுடைய புகழும் தான் திமுகவை ஆட்சி கொண்டு வந்தது. இப்போ ரெண்டுமே இல்லைன்னும் போது திமுக தோற்று போயிடுங்கிறது தான் கணிப்பு.
அதையெல்லாம் முறியடிச்சுக்கிட்டு அவர் பெருசாக வந்த உடனே கலைஞர் வந்து தன்னை வெல்வதற்கு யாருமே இல்லைங்கிற ஒரு மனப்பான்மையோடு அவர் வந்தார். முடிவுகள் எடுக்கும்போது எம்ஜிஆர் வந்து அந்த டைமில் அவருக்கு சினிமா கொஞ்சம் ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறமே அவருடைய படங்கள் அவ்வளோ சரியாக இல்லை. அவருக்கு அரசியல் நாட்டம் அப்போ தான் பெருசாக வர ஆரம்பிக்குது. அப்போ என்னாச்சுன்னா மந்திரி சபை இவர் அந்த டைமில் என்னாச்சுன்னா கருத்து கணிப்பெல்லாம் மகா மோசமாக இருந்த உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணார், நேபாளுக்கு போயிட்டார். எலெக்ஷன் டைமில் இங்கே இருக்கவே இல்லை, அவர் நேபாளில் போய் உட்காந்துட்டார். அப்போ பல்வேறு வகையான இது வதந்திகள் வந்தது. அங்கே வந்து ஜெயலலிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருக்கிற மாதிரி எல்லாம் கூட வதந்திகள் பெருசாக வந்துக்கிட்டு இருந்தது. தேர்தல் முடிவை பார்த்த உடனே அவர் அதை எதிர்பார்க்கலை. இவ்வளோ பெரிய பயங்கரமான வெற்றி வந்த உடனே அவர் அங்கேருந்து என்ன தகவல் அனுப்பிச்சார்னா, நான் வருகிற வரையில் மந்திரி சபை அமைக்க வேண்டாம்னு கலைஞருக்கு ஒரு இது இன்ஃபார்ம் பண்ணார். கலைஞர் அதை பற்றி கண்டுக்கல. அவர் வரத்துக்குள்ளார மந்திரி சபையை அமைச்சு முடித்து பதவியை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சேர்ந்தார். அதிலிருந்தே கொஞ்சம் எம்ஜிஆருக்கு கொஞ்சம் கலைஞர் பெருசாக வந்துட்டாருங்கிற ஒரு இது இருந்தது. அந்த ஒரு தைரியத்தில் கலைஞர் சில முடிவுகள்லாம் எடுக்க ஆரம்பித்தார். யாரையுமே கலந்து ஆலோசிக்காமல் சில முடிவுகள்லாம் எடுத்தார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அன்பில் தர்மலிங்கம் அமைச்சராக இருந்தார். இப்போ இருக்கார் மகேஷ் பொய்யாமொழி, அவருடைய தாத்தா. அவரை வந்து திடீர்னு பதவி நீக்கம் பண்ணார். பதவி நீக்கம் பண்ணிட்டு மன்னை நாராயணசாமியை அமைச்சராக்கினார். யாரையுமே கலந்து ஆலோசிக்கல. இது மாதிரி ஒரு அதிரடி முடிவுகள்லாம் எடுக்கும்போது இது எம்ஜிஆருக்கு கொஞ்சம் உறுத்தலாகவே இருந்துகிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் திமுக இவ்வளோ பெரிய அபரிமிதமான வெற்றிக்கு தானும் ஒரு காரணம்னு இந்திரா காங்கிரஸ் நினச்சது. அதுக்கு அதுக்கு ஒரு நியாயம் இருந்தது. என்னன்னா, பங்களாதேஷ் போராட்டம் அப்போ தான் நடந்தது. பங்களாதேஷுங்கிற ஒரு புது நாட்டையே இந்திரா காந்தி தன்னுடைய சாமர்த்தியத்தினால் உருவாக்கிட்டாங்க. உருவாக்கி அந்த அம்மா வந்து தன்னை பெரிய ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவியோ அந்த அம்மா தன்னை நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தனக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் தன்னை பயன்படுத்திக்கிட்டே வந்துட்டாருங்கிறதுல இவங்களை அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த அம்மாளுக்கு வந்தது. அப்போது கம்யூனிஸ்ட்டுகள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம தனியாக இருந்து இனிமேல் இயங்க முடியாது, ஒரு செல்வாக்குள்ள ஒரு கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு அந்த கட்சியினுடைய முக்கியமான இடங்களை பிடிச்சிக்கிட்டு நம்ம கம்யூனிஸ்டாக வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அவங்க பயன்படுத்தினாங்க. பயன்படுத்திக்கிட்டு மோகன் குமாரமங்கலம் போன்ற பிரபல கம்யூனிஸ்ட் லீடர்களும் காங்கிரஸில் இணைஞ்சிட்டாங்க. இணைஞ்சு மந்திரியாகவும் ஆயிட்டாங்க. அப்போ திமுக இருக்கிறவங்களும் கம்யூனிஸ்ட் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு எண்ணத்தை மோகன் குமாரமங்கலம், பாலதண்டாயுதம், கல்யாண சுந்தரம் போன்ற கம்யூனிஸ்டுகள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இவங்களை எப்படிரா ஒழிக்கிறதுன்னு யோசனை பண்ணும்போது, எம்ஜிஆரை கட்சியை விட்டு வெளியே அனுப்பிவிட்டால் எம்ஜிஆர் தான் இவங்களுக்கு இருக்கிற பெரிய கவர்ச்சி, அதை வெளியே அமைச்சிட்டா பெண்கள் ஓட்டு பூரா போயிடும், பெண்கள் ஓட்டு போயிட்டால் திமுக காலி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை மனசில் வச்சுக்கிட்டு எம்ஜிஆரை வெளியே அனுப்புறதுக்கு வழி பார்த்தாங்க. அப்பதான் இந்த டிஎம்கே வெர்சஸ் எம்ஜிஆர் அல்ல, அப்பவும் டிஎம்கே வெர்சஸ் எம்ஜிஆர் வரல. எம்ஜிஆர் வந்து தன்னுடைய செல்வாக்கெல்லாம் பட உலகத்தில் பல தோல்விகளுக்கு வர ஆரம்பிச்சது. சரியா ஓடல படங்கள்லாம். அப்போ அந்த நேரத்தில் அவர் வந்து உலகம் சுற்றுவாளி ஒரு படத்தை எடுக்கிறார். அதாவது பெரும்பணம் செலவு பண்ணி உலகம் பூரா அதாவது வெளிநாடுகள் எல்லாம் போய் இது பண்ணி இருக்கும்போது ஹாங்காங்கில் படப்பிடிப்பில் இருந்தபோது அவருக்கு பணத்தேவை இருந்தது. ஒரு $1,000 அவ்வளோதான். ஹரிலீலான்ற ஹாங்காங்கில் இருந்து ஒரு தொழிலதிபர்கிட்ட $1,000 கடன் வாங்கினார். வாங்கிட்டு படத்தை முடிச்சுட்டு விட்டார். அந்த $1,000 அந்நிய செலாவணி மோசடியில் வருது அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டாங்க. ஃபெரா அப்படின்னு பேர், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். அதில் வந்து நீ $1,000 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 கப் டீ வாங்கி குடிக்கலாம். அவ்வளோதான் அதுக்குல, அவ்வளோதான் அதனுடைய வேல்யூ. அதுக்கு 3 வருஷம் சிறையில் தள்ளக்கூடிய அந்த சட்டத்தை பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தினா எம்ஜிஆர் உதறி போயிட்டார். அவருக்கு என்ன பண்ணுறது இல்லை. ஏன் எனக்கு இவ்வளோ டீட்டெயில் தெரியும்னா, எங்கள் அண்ணன் ராஜாராம் அந்த 71 வெற்றி பெற்று கலைஞருடைய மந்திரி சபையில் அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கார். இந்திரா காந்திக்கு மிகவும் நெருக்கமானவர். அதனால் ராஜாராம் மூலமாக இதை செட்டில் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால அடிக்கடி யார் அனுப்புவார்னா அசோகன் அனுப்புவார், நடிகர் அசோகன். அவர் எல்லா இடத்துக்கும் வருவார். ஒரு தடவை என்னாச்சுன்னா, எங்களுடைய அச்சகம் வந்து அண்ணா சாலையில் இருந்தது, ஆனந்த் தியேட்டர் இருந்த இடத்துல இருந்தது. அந்த அச்சகத்துக்கு எம்ஜிஆர் பட்ட பகலில் வந்து இறங்கி ரோடை கிராஸ் பண்ணி வந்துட்டார். ரோடே அப்படியே பிளாக் ஆகிற அளவுக்கு, டிராஃபிக் பிளாக் ஆகிற அளவுக்கு வந்து அவர் பாட்டுக்கு நடந்துவார். அந்த அளவுக்கு அவருக்கு எங்கள் அண்ணன் வந்து
அடிக்கடி எடுக்காது. அமைச்சராக இருக்கும்போது அடிக்கடி டெல்லிக்கு போக முடியாது இல்லை. அதனால் இங்கேருந்தே இந்திரா கிட்ட எல்லாம் பேசிக்கிச்சு. என்னமோ பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. அப்போ எப்படி சார் இந்த டிஎம்கே விசஸ் எங்கே வர்றேன், அதுக்கு தான் வர்றேன். இவ்வளோ பீடிகையும் அதுக்கு தான் போட்டுக்கிட்டு வர்றோம். அதுக்கான காரணம் வேணும் இல்லை உங்களுக்கு? அப்போது என்னாச்சு, ஒன்றும் நடக்கலை. என்ன உடனே டெல்லிக்கு இவர் எம்ஜிஆரே போனார். போனபோது அவங்க கொடுத்த ஒரே ஆஃபர், இதிலேருந்து வெளியே வரணும்னா திமுகவை விட்டு நீ விலகணும் அப்படின்னாங்க. உடனடியாக எந்த காரணமும் இல்லாமல் விலக முடியாத லாயிட்ஸ் காலனி பக்கத்தில் ஒரு கூட்டம் போட்டார். ஒரு பொதுக்கூட்டம், திமுக பொதுக்கூட்டம் நடக்குது. அதில் எல்லாம் உட்காந்துருக்கேன், ஆரம்பிக்கிறப்போ எல்லாருமே வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. அந்த மீட்டிங்கில் பேசும்போது திமுகவினுடைய இதில் ஊழல் மலிந்து விட்டது, இந்த திமுக கட்சியில் வந்து நாங்கள் உறுப்பினர் சேர்த்துனதில் பணமெல்லாம் வசூல் பண்ணோம், அதற்கான கணக்குகளில் ஊழல் மலிந்து விட்டது, கணக்கு காட்டணும் அப்படின்னாரு. மறுநாள் காலையில் அச்சு ஊடகங்கள் கொட்டை எழுத்துல இந்த செய்தி, கணக்கு கேட்கிறார் எம்ஜிஆர். அதில் வேடிக்கை என்னன்னா, கட்சிக்கு பொருளாளர் அவர், கணக்கு அவர் தான் கொடுக்கணும், அவர் கேட்கிறார் கணக்கு. இதை பற்றி யாருக்கும் அவ்வளோ கணக்கு கேட்குறாருன்னா கலைஞருக்கு கோபம் வந்துருச்சு, என்னை எடுத்து கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. உடனே அமைச்சரவையை கூட்டினார். கூட்டின உடனே இது மாதிரி கணக்கு கேட்குறாருன்னு உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது, கட்சி விட்டு இதுக்கு கட்சி விதிமுறைகளை மீறினார் அப்படிங்கிறதுக்காக கட்சி விட்டு தற்காலிகமாக அவரை நீக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டை ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்தபோது அந்த முயற்சியை வந்து எதிர்த்து நின்னது மூணு பேர். ஒருத்தர் வந்து பாவு சண்முகம், இன்னொன்று ராஜாராம், மூணாவது சத்யவாணிமுத்து. இவங்க மூணு பேரும் எம்ஜிஆர் வழி என்பது அவ்வளோ நல்லது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கலைஞர் ரொம்ப அமைதியாக இருந்தார், நாவலர் தான் வேகம் காட்டினார். வேகம் காட்டி நம்ம தலைவர்களை கேள்வி கேட்டிருந்தா கூட பரவாயில்லை, அவர் கேள்வி கேட்டது தொண்டர்களை, தொண்டர்கள் ஊழல் செய்கிறார்கள்ங்கிற அளவுக்கு போயிட்டார், இதை நீ ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்டபோது இவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. சத்யவாணி முத்து மாத்திரம் நீங்கள் என்ன சொன்னாலும் எம்ஜிஆர் வழி அனுப்புறதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்தம்மா பதவி விட்டு அது நீங்கள் நீக்கிறதா இருந்தால் நீக்கிங்கன்னு சொல்லிட்டு அந்தம்மா எம்ஜிஆரோட போயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் அதை திருப்பி இங்கே வந்துட்டாங்க. அதனுடைய அவுட்கம் தற்காலிகமாக நீக்கணும் உடனே எம்ஜிஆர் விலகிட்டார். நான் வேலைக்கு எம்ஜிஆர் கட்சி விட்டு விலகிறதுக்கு முக்கிய காரணம் இதுதான். இந்த தீர்மானம் போட்ட உடனே நீ என்ன சொல்கிறது, நான் கட்சி விட்டே போகிறேன்னு வெளியே போயிட்டார். வெளியே போன உடனே புது கட்சி ஆரம்பிக்கிறேன்னாரு. இந்திரா காங்கிரஸ் என்ன எண்ணத்தில் வந்ததுன்னா, எம்ஜிஆர் வெளியே வந்த உடனே இந்த ஃபெராவை காட்டி பயமுறுத்தி இவரை இந்திரா காங்கிரஸில் ஐக்கியப்படுத்தி காங்கிரஸை ஒருமைப்படுத்துறது, திமுகவை ஒழிச்சு காங்கிரஸ் மீண்டும் வர்றதுக்கான வழிமுறைகளை தான் அவங்க இதெல்லாம் செஞ்சதுக்கு அதுதான் காரணம். இவர் வெளியில் வந்தார், தன்னுடைய அரசியல் செல்வாக்கு என்னன்னு அவரால் கணிக்க முடியலை, பயத்திலே இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு திமுக உறுப்பினர் இறந்து போனதுனால திண்டுக்கல்லில் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. ராஜாங்கங்கிறவர் திமுக உறுப்பினர் தான் நிற்கிறாரு, மாயத்தேவர் அப்படிங்கிறவர் அதிமுகவை தான் நிற்கிறாரு. காங்கிரஸில் வந்து பழைய காங்கிரஸ், காமராஜருடைய காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க வந்து இன்னொரு உறுப்பினராக தான் போட்டி போடுறாங்க. இந்திரா காங்கிரஸ் அதில் போட்டி போடுது. அது யார் நின்னான்னு கூட தெரியாத அளவுக்கு அவங்கள அதை இன்சைன் பண்ணிக்கிட்டா இருந்தாங்க. உடனே என்னாச்சு, அந்த தேர்தல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மாயத்தேவருடைய வெற்றி யாருமே யோசிக்க முடியாத வெற்றி. எதிர்த்து நின்று திமுக மூணாவது இடத்துக்கு போச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 184 இடங்களில் ஜெயித்த அறுதி பெரும்பான்மையெல்லாம் பிச்சுக்கிட்டு போன ஒரு ரெக்கார்டை உண்டாக்கின ஒரு திமுக இரண்டாவது இடத்துல கூட வராமல் மூணாவது இடத்துக்கு போச்சு. காமராஜருடைய காங்கிரஸ் ரெண்டாவது இடத்துக்கு வந்தது. வித்தியாசம் ரெண்டாவது இடத்துக்கு வந்த வித்தியாசமே வந்து லட்சக்கணக்கான ஓட்டுகள். திமுகவுக்கு டெபாசிட் போகாமல் தப்பிச்சதே பெரிய விஷயம், அந்த அளவுக்கு தோல்வி. உடனே எம்ஜிஆருக்கு தைரியம் வந்தது, ஓ மக்கள் நம்மளே ஏற்றுக்கிட்டாங்க, நாம் எதுக்காக இந்திரா காந்திக்கிட்ட போகணும். கட்சி ஆரம்பிச்சிட்டார். கட்சி ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பித்தபோது எப்படி இருந்தாக்கா, கருப்பு சிவப்பு நடுவதில் தாமரை, அதுதான் ஒரிஜினலாக கட்சி. ஓகே. அப்போ தான் வந்து பாலதண்ட ஆயுதம் என்ன ஐடியா கொடுத்தாருன்னா,
தாமரையெல்லாம் போட்டால் திமுகக்காரன் வந்து கிழிச்சு போட்டுக்குவான், அதில் அண்ணா படத்தை போடலான்னு சொல்லிட்டு அண்ணா கையை கட்டிட்டு இருக்க மாதிரி படத்தை போட்டு விட்டாங்க. அதனால் அதுக்கு அது அப்போ வந்து அச்சு ஊடகங்கள்லாம் அதை எழுதிச்சு. இப்போ திமுக கிழிக்கணும்னு நினச்சா கூட அண்ணா படத்தை கிழிக்க வேண்டியிருக்கும், அதனால் அவங்க கை வைக்க முடியாதுன்னா எழுதி அது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்க. எவ்வளோ முடியுமோ பண்ணாங்கன்னு வச்சுங்க. அச்சு ஊடகங்கள் வந்து அன்றைக்கு எம்ஜிஆர் கொடுத்த ஒரு விளம்பரம் வேறு யாரும் கொடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நேர் எதிரடியாக இருந்த திமுக வந்து அழிப்பதற்கு எம்ஜிஆரை பயன்படுத்தணுங்கிறதுலாம் அன்றைக்கி அச்சு ஊடகங்கள் கண்ணுங்கருத்தமாக நின்னாங்க. அவரை தூக்கி தூக்கி விட்டாங்க. எல்லாம் அவர் இந்த மழை பெய்யும் போது அந்த மழை வெள்ளத்தை பார்க்கறதுக்கு போகிறாரு, அது ஒரு பத்திரிக்கை எழுதுது. அந்த சிவந்த கால்களில் அந்த சேறுபட்ட போது அந்த சந்தனம் மாதிரி தெரிந்தது. விமர்சனம் பத்திரிக்கை செய்தி இப்படியெல்லாம் எழுதி அவரை தூக்குனாங்க. அது அன்றைக்கி கலைஞர் மேலே இருந்த மக்களுடைய வேகம், எதிர்ப்பு வேகம் மிக பெரிதாக இருந்தது. அப்போ என்ன எதிர்பார்த்தா வெறுப்பு வர காரணம் என்ன? அதுதான் தன்னிச்சை எல்லாம் பண்றாரு. அப்பதான் தன்னுடைய குடும்பத்தை உள்ள கொண்டு வர்றாரு. திண்டுக்கல் எலெக்ஷன்ல வந்து ஸ்டாலின் அப்பதான் உள்ள பெருசா அறிமுகம் ஆகிறார். திண்டுக்கல் தீர்ப்புன்னு ஒரு டிராமா போட்டு திண்டுக்கல் பூரா போட்டார். அதெல்லாமே மக்கள் மத்தியில் ஓ தான் குடும்பத்தை கொண்டு வர்றாருங்கிற ஒரு வெறுப்பெல்லாம் அதிகம் ஆச்சு. அதிகம் ஆனதனுடைய விளைவு கட்சி வந்து குடும்ப கட்சியாக மாத்துறாருங்கிற ஒரு எண்ணம் வந்ததுல கலைஞருடைய செல்வாக்கு பெருசாக சரிஞ்சது. மாயத்தேவரோட அரசியல் பின்புலம் என்ன? அரசியல் பற்றி அவர் வந்து புதுசாக உள்ள நுழைஞ்சவர், கட்சியில் தொண்டராக இருந்தவர். எப்படி இன்றைக்கி வந்து பன்னீர்செல்வம் பழனிசாமி எல்லாம் வந்து யாருக்குமே அடையாளமே தெரியாமல் திடீர்னு உள்ள வந்து எல்லாம் பெருசாக வந்தாங்களோ அது மாதிரி வந்தவர் தான் மாயத்தேவர். அதுவரையில் இன்றைக்கி யாருன்னே தெரியாது. அவர் எதிர்த்து நின்று ராஜாங்கமாவது கருப்பு தங்கம்னு பேர் வாங்கினவர். இங்கே திமுகவில் நின்றுவர் அவரை தோக்கடிச்சுட்டு வர்றாங்க. அந்த அதான் பிரபலமாக இருந்த ராஜாங்கத்தை தோற்கடிச்சுட்டு அட்ரஸ் இல்லாத மாயத்தேவர் ஜெயிக்கிறார். அதில் அதை அதை அதெல்லாம் பார்த்து தான் இவருக்கு அந்த துணிச்சல் வந்தது. மாயத்தேவர் ஒரு நான் என்டிட்டி. இது வந்த உடனே இவர் என்ன உடனே என்ன ஆச்சுன்னா திண்டுக்கல் இது எலெக்ஷன் ஜெயித்த உடனே எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா திமுக எம்எல்ஏக்களும் அமைச்சர்கள் சில பேரும் கட்சியை விட்டு விலகி எம்ஜிஆரோடு சேர்ந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சு விட்டு ஒன்றுமே ஆகல. அஞ்சே அஞ்சு பேர் தான் போனாங்க எம்ஜிஆர் பின்னாடி. அஞ்சே எம்எல்ஏக்கள் தான் போனாங்க. எஸ் எம் துரராஜ் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, மற்றவங்கள்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. எம்பிக்களில் வந்து நாஞ்சல் மனோகரம் மட்டுமே போனார். அதுக்கு தான் என்ன எழுதுனாங்கன்னா ஒரு மலையாளிக்கு இன்னொரு மலையாளி போயிட்டார் அப்படின்னு எழுதுனாங்க. அதில் இன்னொரு ஒரு வேடிக்கை என்ன நடந்ததுன்னா அப்போ டி நகர் எம்எல்ஏவாக இருந்தவர் வந்து கே எம் சுப்பிரமணியம்னு பேர். கட்சி மாதிரி சுப்பிரமணியம்னு வாங்க கே எம்க்கு வந்து கேக்கு வந்து கட்சி மாதிரி இருந்து அவர் வந்து சுயேட்சை நின்று ஜெயித்தவர் பாதி மலையாளி. அவரும் வந்து எம்ஜிஆரோட சேர்ந்தார். அதை தான் கிண்டல் பண்ணாங்க அண்ணா திமுகவில் இது அண்ணா மலையாளி இது கட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் மலையாள கட்சிங்கிற மாதிரிலாம் பேர் வாங்கிச்சு. நிற்கலை இந்த பிரச்சாரம்லாம் நிற்கவே இல்லை. மலையாளி கட்சி அது இது என்னமோ சொல்லி பார்த்தாங்க ஒன்றுமே நிற்கலை. எம்ஜிஆர் முழுச்சாக வந்துட்டார். அப்போ எம்ஜிஆர் அவர்களோட செல்வி ஜெயலலிதா இணையிறது அரசியல் இணைப்பு? ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளே யாருக்கும் தெரியாது. சுத்தமாக மார்க்கெட்டு போய் வீட்டில் கிடந்த பொண்ணு அது. அப்போது வந்து ஒரு வார பத்திரிக்கையில் நம்மளால் ஒரு ஃபோட்டோ போட்டாங்க. இவ்வளோ பெருசு பூதாகாரமாக உட்காந்துருக்காங்க. மேலே என்ன கேப்ஷன் அந்த ஃபோட்டோ போட்டு அம்மாடியோ அப்படின்னு போட்டு போட்டாங்க. அந்த அளவுக்கு அதாவது உடம்பு அதாவது நடிகையாக இருந்தாங்களா இவங்கங்கிற சந்தேகம் வர்ற அளவுக்கு அவங்களுடைய உடம்பு போயிடுச்சு. அப்போ அவங்க அரசியல் இணைப்பு எப்போ சார்? அவங்க அந்த அரசியல் வந்ததே இவர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வர ஆரம்பிச்சு. அது வரல அவங்க அரசியலுக்கு வரல. திமுக ஆட்சிக்கு வந்தபோது முதல் எலெக்ஷனில் கூட அவங்க சினிமாவில் நடிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இவர் இருந்துக்கிட்டு இருந்தார். அப்போவே வந்து எம்ஜிஆர் வந்து உலகம் சுற்று வாலிபன்லேயே அவரும் அந்த ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கு இருந்த உறவுகள் கொஞ்சம் விரிச்சல் விட ஆரம்பிச்சிது. அந்த படத்தில் தன்னை போடல எங்களை கோவம் அந்த மாதிரி இருந்தது. எந்த அளவுக்கு போனாங்கன்னா டோக்கியோவில் போய் ஷூட்டிங் எடுக்கிறார் எக்ஸ்போ 70 அந்த எக்ஸிபிஷன் இருக்குது வர்த்தகத்தோடு நடக்குது பெரிய ஷோ அது. அதில் போய் ஷூட் பண்ணுறாரு. இந்த அம்மா படத்துக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாம் தானே தயார் பண்ணிக்கிட்டு ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல போய் நின்றுக்குச்சு. ஒரு கடைசி நிமிஷத்தில் தன்னை கூப்பிடுவார்னு எதிர்பார்த்து நிற்கிது. அசரமே இல்லை அந்த அது. குறிப்பாக அந்த மாதிரி சந்த மஞ்சுளாவை வந்து படத்தை விட்டு நீக்கணுங்கிறதுல ரொம்ப குறியாக நின்றுச்சு. எம்ஜிஆர் கடைச்சோன்னு கண்டுக்கவே இல்லை. அந்த கோவத்தில் அந்த அம்மா வெளியே போயிடுச்சு. வெளியே போய்
ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா ராமன் தேடிய சீதைன்னு ஒரு படம் எடுத்தார். அது சினிமா உலகத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட படம். எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிச்சது படுதோல்வி அடைஞ்சது. அப்போ தான் இவருக்கு என்ன புரிஞ்சதுன்னா ஆளுங்கட்சியாக மாறிட்ட உடனே திமுகவினரால் ஆதரிக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள் எம்ஜிஆர் படத்தை வந்து அதே வேகத்தோடு பார்க்க வரலை அப்படிங்கிறத அவருக்கு புரிஞ்சுது. ஆக நம்ம எதிர்கட்சியாக இருந்தால் தான் படம் நமக்கு ஓடுங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு மனசில் ஓடிட்டு இருந்தது. இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு காரணம். அப்புறம் அவர் வெளியே வந்தார். வெளியே வந்ததுக்கு பிறகு சினிமாவில் நடிக்கிறேங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அப்புறம் வந்து எது அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே திமுக தோல்வி, அதிமுக வெற்றி, அபார வெற்றி. அதில் இந்திரா காந்தியினுடைய ரோல் பெருசாக இருந்தது. கலைஞரை பழி எடுத்தாங்க. நம்ம கூட்டணி கலைஞர் வந்து எமர்ஜென்சி வந்தது. 76 எமர்ஜென்சி வந்து திமுக டிஸ்மிஸ் ஆச்சு. அதெல்லாம் கலைஞர் என்ன நினைச்சாருன்னா தன்னை டிஸ்மிஸ் பண்ணது வந்து மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபால வீசும்னு எதிர்பார்த்தார். வீசலை. அப்போ தான் வந்து ரெண்டு பேரை தான் அவர் பெருசாக எதிர்பார்த்தார். அந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. கோவை இது செங்கல்பட்டில் செடியன், ரா செடியன், அதாவது நாவலருடைய தம்பி ரா செடியன், பாப்புலர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர். அதுக்கடுத்து எங்கள் அண்ணா ராஜாராம் சேலத்தில் நிற்கிறார். இவங்க ரெண்டு பேர் வெற்றியை கலைஞர் பெருசாக எதிர்பார்க்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஜெயித்தா டெல்லியில் இவங்க வந்து பெருசாக போராடி நமக்காக செய்வாங்க. ரெண்டு பேரும் படுதோல்வி அடைஞ்சாங்க. படுதோல்வி அடைஞ்ச போது ஆதித்தனார் போன்ற பெரிய தலைவர்கள்லாம் வந்து எங்கள் அண்ணங்கிட்ட எல்லாம் உட்காந்து பேசினாங்க. தலைமை வந்து எம்ஜிஆர் கலைஞர்கிட்டருந்து எம்ஜிஆர்கிட்ட போயிடுச்சு. நாம் எம்ஜிஆருக்கு தான் போகணுன்னும் போது இவங்க தடுமாறினாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது கட்சி ரெண்டாக உடஞ்சிது. நாவலர் தலைமையில் ராஜாராம், ஆதித்தனார், மாதவன் இது போன்ற பல தலைவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மக்கள் திமுகன்னு ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி மறுமலர்ச்சி திமுக மதிமுக இருக்குது. முதல் மதிமுக இவங்க தான் மக்கள் திமுகன்னு ஆரம்பித்தாங்க. அதில் என்ன நினச்சாங்கன்னா திமுக இது கலைஞரை விட்டு அனாதையானது திமுகன்னு தினமணியில் செய்தி தலைப்பு. அனாதையானதா திமுகன்னு போட்டு இவர் கலைஞர் பதில் போட்டார். இவங்க தான் கடைசியில் அனாதை ஆனாங்க. இவங்க எம்ஜிஆர் வந்து இவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கட்சிக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு இதை பார்த்தா கொடுக்கல. ஏன்னா அதில் ராஜாராமன் நாவலரும் உள்ளே வர்றது எம்ஜிஆர் கூடவே கட்சிக்கு விட்டு வெளியே போன அந்த பல பேர் விரும்பலை. ரொம்ப குறிப்பாக நாஞ்சல் மனோகரம் போன்றவர்கள்லாம் இவங்க உள்ளே வர்றதை விரும்பலை. அதனால் எம்ஜிஆர் வந்து இவங்களை சீட்டு கொடுங்க தள்ளினதுனால இவங்க அனாதை இவங்க காலி ஆனாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா ஆட்சி பொறுப்பை எடுத்த போது எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக ஜெயித்த போது இவங்கெல்லாம் போய் அந்த கட்சியோடு இணைஞ்சிட்டாங்க. அவர் உள்ள போயிட்டாங்க. அப்படி தான் இது வளர்ந்தது தான் அண்ணா திமுகவுடைய ஆரம்பம். ஓகே சார், எப்போ சார் வந்து அதிமுகவில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இணைஞ்சாங்க? ஃபஸ்ட் எலெக்ஷனில் அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லவே இல்லை. அப்போ தான் அவங்களுடைய அந்த சோபன் பாபு இது போன்ற விவகாரங்கள்லாம் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தது. அதில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் சொன்னதுக்கான ஆதாரங்கள்லாம் கேட்டால் எதுவுமே இல்லை. சோபன் பாபு வந்து அந்த அம்மாவை பெருசாக ஏமாத்திட்டு தான் ஒரு தகவல் உண்டு. அதில் மனசுடைஞ்சாங்க. இன்னொன்று என்னாச்சுன்னா அவங்களுடைய போயஸ் கார்டன் அந்த வீடு இருக்குது. அந்த வீடு வந்து அவங்க அண்ணன் பேரில் தான், அண்ணன் மனைவி அவங்க பேரில் தான் அந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த அண்ணனுடைய மனைவி ஒரு நாள் இந்த வீடு என்னுடைய வீடு காலி பண்ணிவிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்தினதாகவும் நடுத்தருவில் இந்த அம்மா நின்னபோது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக எம்ஜிஆர்கிட்ட போனாங்க. எம்ஜிஆர் போனபோது சொன்னால் சிரிப்பீங்க, 1,100,000 ரூபா கடன் அந்த வீட்டு மேலே இருந்த கடன் 1,100,000. அதை கட்ட இந்த அம்மா கிட்ட காசு இல்லை. அதுதான் நிலம் அன்னைக்கு. எம்ஜிஆர் உடனே அதை கட்டி அந்த வீட்டை மீட்டு கொடுத்து அந்த வீட்டை ஜெயலலிதா பேரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு திருப்பி வச்சார். மீண்டும் அவருக்கு ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சது. அதில் தான் அவங்க இணைஞ்சாங்க. அதுக்கு இடையில் பல்வேறு கதைகள் எல்லாமே ஜெயலலிதா பற்றிய கதைகள் எல்லாமே இருந்தது. அப்போ வந்து திருப்பி வந்து சரண்டர் ஆனதுக்கு பிறகு முழுக்க முழுக்க இவங்க சரண்டர் ஆனாங்க. அதுக்கு பிறகு தான் இவங்க இந்த மாதிரி அரசியல் பிரவேசம் அதுக்கு பிறந்த ஆரம்பிச்சு. அது ஒன்றும் அரசியல் பிரவேசம் இல்லை. எம்ஜிஆர் தான் என்ன சொன்னார், நீ இப்படி சினிமாவுக்கு வரத்துக்கு பார்த்தாங்க, ஒரு படம் நடித்தாங்க நதியை தேடி வந்த கடல்னு ஒரு படம் சூப்பர் ஃப்ளாப், அப்புறம் ஆலய கோபுரமும் என்னமோ பேர் தெரியல ரெண்டு படம் எடுத்தாங்க ஒன்றுமே நடக்கலை, நதியை தேடி வந்த கடல் ரிலீஸே ஆகலை, வாங்கிறதுக்கே யாரும் இல்லை.
அந்த மாதிரி நல்லா தெரிஞ்சு போச்சு. சினிமா உலகம் தன்னை தனக்கு முழுக்க இல்லைங்கிறது தெரிஞ்சு போனோடனே ஷீ சரண்டர் டு எம்ஜிஆர். எம்ஜிஆர் இந்த மாதிரி சும்மா வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு தனக்கு வாரிசாக இது பண்ண. ஏன்னா அந்த டைமில் வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, காப்பீடு முனிசிபாலிட்டிக்கு பஞ்சாயத்துக்கெல்லாம் நடந்த தேர்தலில் அண்ணா திமுக படுதோல்வி அடைஞ்சு பயங்கரமாக தோத்தாங்க. அப்போ என்னாச்சு, அதில் அதில் ஒரு பயம் வந்தது இவருக்கு. ஒரு முனிசிபாலிட்டியில் கூட ஜெயிக்கல, எல்லாத்துலேயும் தோத்தார். ஓ, அரசியலில் நம்ம உழுந்துக்கிட்டு இருக்கோங்கிற பயம் வந்த உடனே ஒரு புது வேகம் கொடுக்கணும்னா ஒரு புதுமுகத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஜெயலலிதா உள்ள கொடுத்தாரு. அது ஒரு கொஞ்சம் வேலை பண்ணிச்சு. அது ஒரு பெரிய நீண்ட நெடு பெண்களுக்கு மத்தியில் அது ஒரு